ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஃபி ஃபேமிலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. கரெக்டாக விளக்கெலாம் ஏற்றியாச்சு, விளக்கு குளிர வச்சோ செய்யாச்சு. இப்போது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் லாக்டவுனில் வந்து உங்களை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும், இதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பேச போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பீதி இருக்குது ஜனங்கக்கிட்ட. இது வந்து கண்டிப்பாக பயப்பட வேண்டிய விஷயம்தான். பட் ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ இங்கே கிளாஸில் நான் டெய்லரிங் ஸ்டூடெண்ட்டில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னோடய ஸ்டூடெண்ட் தான் கால் பண்ணி, எப்படி இருக்கீங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, சேஃபாக இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது, சம்டைம்ஸ் அவங்க சொல்கிறது என்னங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என் ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருக்கிறதுனால டிவி ஓடிட்டே இருக்கு, நியூஸ் இதை பற்றியே தான் கேட்டுட்ருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான், டிவியோ மொபைலோ தொடவே தொடாதீங்க. மொபைல் மீன்ஸ் இந்த கொரோனா வைரஸை பற்றி வர நியூஸ் எதுவுமே நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க. மொபைலையும் சரி, டிவியில் நியூஸ் வந்து ரெகுலராக, அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரெகுலராக இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க நியூஸில். ஸோ இதையே தொடர்ந்து கேட்டுட்ருக்காதீங்க தான் சொல்லுவேன். உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளோட ஃபேமிலி நம்ம சேஃபாக இருக்கோம், நம்மளோட குழந்தைங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்ட்டு. நியூஸ் கேளுங்க, நாட்டில் நடக்குது என்னன்னு நம்மளுக்கு அது மூலியமாக தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம வெளியில் இப்போ எங்கேயும் வெளியே போகிறது இல்லைன்றதுனால அதுதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் அந்த நியூஸை கேட்டுக்கலாம். இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால இது நல்லா அப்படியே நீங்கள் கவனிக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களே அறியாமல் ஒரு பயம், பதட்டம், உங்களை நீங்களே நெகட்டிவாக யோசிப்பீங்க. உங்களை நீங்கள் நெகட்டிவாக ஆக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ரெகுலராக இந்த கொரோனா வைரஸை பற்றியான நியூஸை ரெகுலராக கேட்குறது முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. மொபைலை சர்ச் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இல்லைனாலே நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க. இதை பற்றியான தாட்டே உங்கள் மைண்ட்குள்ளே இருக்கக்கூடாது. அதாவது லாக்டவுன் பண்ணிட்டாங்க, வீட்டில் இருக்கோம், நம்ம சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி ஒரு வளையத்தை பாசிட்டிவாகவே போட்டுக்கோங்க. பாசிட்டிவாக நீங்கள் நினச்சாலே அது பாசிட்டிவாக தான் முடியும். இன்னைக்கு அதாவது தமிழகத்தில் இன்னைக்கு வந்து 14 பேருக்கு வந்திருக்கு அப்படின்னாங்கன்னா, நாளைக்கு வந்து 20 பேருக்கு வருது அப்படின்னோடனே, இங்கே வந்துருச்சா, அங்கே வந்துருச்சா, அப்படி வந்துருச்சா, இப்படி வந்துருச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளவே ஒரு மன அழுத்தம் வந்துட்டே இருக்கும். ரொம்ப அதை பற்றி யோசிச்சு பயப்பட ஆரம்பிப்பீங்க. பயமே உங்களோட நெகட்டிவ் தாட்டை அதிகரிக்கும் தான் சொல்வேன்னா. முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் பீஸ் மைண்டாக இருப்பீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்டும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறதுன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஒய்ஃப் என்னோடய ஸ்டூடெண்ட்டே சொல்கிறது என்னென்னா, என் ஹஸ்பண்ட் இருக்குது, இது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குதுப்பா, அது குறை இது குறை, இந்த காய் ஏன் வேஸ்ட்டாக போகுது, இந்த மசாலா பொடி ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி செய்கிற, அதை ஏன் இப்படி செய்யன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சண்டையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இந்த லாக்டவுன் வந்து 21 days நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கோன்றது வந்து ஒரு பாசிட்டிவாகவே யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ இருக்கிற பிஸி ஷெட்யூலில் வந்து ஒரு நாள் லீவ் போட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது. ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். 2 நாள் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதாவது ஒர்க் இஷ்யூஸ் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 2 நாள் கடையை மூடிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த 2 நாளான வருமானம் கட் ஆகிடும்ன்றது ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இதையே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றி பாருங்களேன். 21 நாள் நம்ம ஃபேமிலியோடு மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எல்லா ஹஸ்பண்டுக்கும் சொல்கிறது அதுதான், கடலை படம் நிறைய தப்புங்க இருக்கும், காய் அழுகி போகும், மசாலா பொடி வீணாக போகும்,
அதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, அந்த ஸ்நாக்ஸ் பிரிச்சு கொடுக்க மறந்துடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னோட வீட்லயும் இந்த மாதிரி இருக்கு. என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சொல்ல இதெல்லாம் கண்டுக்காதீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னுடுவேன். அதாவது கத்துதான் செய்வாங்க, கத்திக்கிட்டே போயிடுவாங்க, அது பெருசா எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படின்னாலே சடனா எனக்கு தோன்றது, சட்டுன்னு தோன்றது, என்னென்ன காய் வெளியே இருக்கு, அழுகிற காய் ஏதாவது வெளியே இருக்கா, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியே வச்சிருக்கேன், அந்த மாதிரி தான் மைண்ட் போகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த சண்டையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து நீங்களும் யோசிச்சு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடணும்னு தோணினாலும் இந்த 21 டேஸ்க்கு வந்து சண்டை இல்லாமல் பீஸ் மைண்ட் ஆகிக்கோங்க. பிகாஸ் வெளியே போக முடியாது, சண்டை போட்டாலும் இந்த வீட்டுக்குள்ளவே தான் நீங்கள் சண்டை போட்டுன்னு இந்த வீட்டுக்குள்ளேயே தான் ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணும். அது ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் நோட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் சிக்கனமாக இருக்கிற பொருளை வச்சு செய்ய நீங்களும் பழகிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். நமக்கு எதுவும் ஆகாது, நம்ம சேஃபாக இருக்கும், நம்ம பாதுகாப்பாக வீட்டில் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியே போனால் தான் பிரச்சனையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வெளியே போகணும் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ வெங்காயம் வாங்குறது, ஒரு 2 கிலோ வெங்காயமாக வாங்கிட்டு வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 நாள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போங்க, அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஓடுற மாதிரி பார்த்துக்காதீங்க. இந்த நேரத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க கூட நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவேன் நான். ஃப்ரிட்ஜ் இல்லை, காய் வீணாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்க்கான செலவை நீங்கள் யோசித்து உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுன்னு போகிறத பழகிக்கோங்க. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த 21 டேஸை வந்து ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. பாசிட்டிவாகவே உங்களை சுற்றி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. குழந்தைங்கன்னா கொஞ்சம் அமக்கலம் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாமே நம்ம இந்த நேரத்தில் சகிச்சு தான் ஆகணும். என் பசங்களே நான் போட்டு அடிச்சுட்டு தான் இருக்கேன். பாவம் அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கும் நமக்கே ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், வெளியே போய் விளையாடுற குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுக்கிறது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே இந்த 21 டேஸ் வந்து பீஸ் மைண்டாக இருக்கும், பாசிட்டிவாகவே உங்கள் தாட் இருக்கும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து சர்ச் பண்ணுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, சர்ச் பண்ணும் போது இன்னைக்கு ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க ஒரு கஷாயம், அதாவது கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த கஷாயத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கஷாயம். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம அடுத்தடுத்து அதை செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லை, நம்ம சாப்பிட்ற பொருளுங்களே ரொம்ப ஹெல்த்தான பொருள் தான். கருணியா, நம்ம சாப்பிட்ற பொருளே கொஞ்சம் ஹெல்த்தான பொருள் தான். நம்ம சாப்பிட்றத க்ளீனாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா கூட மஞ்சள் தண்ணி போட்டு கழுவி அதை ஒரு துணியில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு தேவையில்லாத பயம் கொஞ்சம் கம்மியாகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே ஹெல்த்தான ஃபுட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you so much. Bye.